லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகியிருக்க த்ரீ பாடி ப்ராப்ளம் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுறேன். மனிதர்களுடைய அவசர வளர்ச்சிக்கு காரணம் லட்சக்கணக்கான வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்க எவாலுவேஷன் ப்ராசஸ் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இண்டக்ஷன் குக்டாப்பில் நம்ம சமையல் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 500,000 வருஷம் எவாலுவேஷன் நெருப்புக்கு தேவைப்பட்டிருக்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டியது இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் எங்கேயுமே நிற்காமல் தொடர்ந்து நடந்திருக்கு. ஆக மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அதன் பிறகு பூமியில் ஏற்படலை. இப்போது படத்துடைய ரிவ்யூ கூறுவோம். மனிதர்களைப் போலவே ஏலியன் வாழ்கிற உலகத்திலேயும் எவாலுவேஷன் ப்ராசஸ் நடக்குதுங்க. ஆனால் தொடர்ந்து நடக்கலை. காரணம் இயற்கையவே அதற்கான சூழ்நிலை அந்த உலகத்தில் இல்லை. இதனால் வேற ஒரு கிரகத்துக்கு போக மொத்த ஏலியன்களும் பிளான் போட அதற்கான சிக்னலையும் வேற்று கிரகங்களுக்கு ஏலியன்கள் அனுப்பிடுறாங்க. அதில் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கூட்டத்தில் ஒரு பொண்ணு அந்த சிக்னல் அக்செப்ட் பண்ணி வாங்க பூமிக்குன்னு கிரீன் சிக்னல் கொடுத்துருது. பட் ஏலியன்கள் அவங்க உலகத்திலிருந்து கிளம்புறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல், அதை யார் சால்வ் பண்ணாங்கிறதையும் வெப்சீரிஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஏலியன்கள் பூமியை வந்து அடையிறதுக்கு சராசரியாக 400 வருடங்கள் ஆகும். அப்படி 400 வருடங்கள் ட்ராவல் மட்டுமே பண்ணி இவங்க பூமிக்கு வந்து சேர்ற டைமில் நாம் டெக்னாலஜிலையும் சயின்ஸ்லையும் பல மடங்கும் வளர்ந்துருவோம் இல்லையா? ஸோ அதை வச்சு ஏலியன்களை அழிச்சிடுவோம்னு முதல்ல நம்மளோட சயின்ஸையும் டெக்னாலஜியும் அழிக்க சோப்போன்னு ஒரு புரோட்டான் வலையை லைட் ஸ்பீடுக்கு பூமிக்கு அனுப்பி மொத்த சயின்ஸையும் அழிச்சிட்ருக்காங்க. ஸோ ஏலியன்களை பூமிக்கு வரவிடாமல் தடுக்க உலக விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, அதுதான் கிளைமேக்ஸ். இப்போ நான் சொன்னதை நான் லீனியர் நரேஷன்லையும் காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளேலையும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வச்சையும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக டெக்னோவா ஹாரர் த்ரில்லர் ஆக்ஷன் ட்ராமா எமோஷன்லாம் கலந்து சொல்லியிருக்க வெப்சீரிஸ் தான் இது. இதில் எனக்கு ரொம்பவே திகிலான ஒரு சீனுனா 5th எபிசோடில் கப்பலில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சீனோட டியூரேஷன் 7 மினிட்ஸ். அது பயங்கரமாக இருந்தது. சீசன் 2க்காக நான் வெயிட்டிங்க. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. டோட்டல் ரன் டைம் 7 hours 19 minutes. விஷுவலாக படத்தை செம்மையாக பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. 18+ சீன்ஸும் இருக்குது, வயலன்ஸும் இருக்குது, டிஸ்டர்பிங் விஷுவல்ஸும் இருக்குது. இப்போது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படமாக ஸ்ட்ரீம் ஆகுது.